அடுத்ததாக மென்மையான உணர்வுகளை மிக சிறப்பாக கையாளும் இவர் மண்வாசனையுடன் கூடிய கவிதைகளை எழுதுவதில் வல்லவர். கூர்த்தீட்டிய கத்தியைப் போல இவருடைய கவிதைகள் ஒவ்வொரு அரங்கங்களிலும் கைத்தட்டுகளை பெறும். அக்கா இளம்பிரை அவர்களை உரையாட அழைக்கிறேன். மேடையிலும் அரங்கிலும் இருக்கின்ற உடைய சக இலக்கிய படைப்பாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இந்த மாதிரி அரங்கத்துக்கு வர்றது ரொம்ப இயல்பாக இருக்கும். அது ரொம்ப சிரித்து அப்படியே நெருக்கமாக அப்படியே இறுக்கமாக உட்காந்து இல்லாமல், நான் சமீபமாக ஒரு கூட்டத்துக்கு போகும்போது ரொம்ப முகநூலில் கூட அதை பதிவிட்டிருந்தேன். ஒரு அரங்கத்தில் வந்து உட்காந்துருக்கிறத விட எனக்கு வந்து ஒரு பேருந்து நிறுத்தத்தில் தெரியாதவங்களோட பேசிகிட்ருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது, இலக்கமாக இருக்குது. நான் அவ்வளோ நெருக்கமான, அதாவது மன நெருக்கடி தருகிற அரங்கங்கள்லாம் இருக்குது. இந்த அமைப்பு, அது இந்த புத்தகம் இந்த அரங்கம் மாதிரியே அழகாக இருக்குது. இந்த புத்தகத்தை அவங்க அச்சிட்ருக்கிறது, அந்த இது கையடக்கமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப வச்சுக்கிறதுக்கு, பேக்கில் வைக்கிறதுக்கு, சின்ன பேக்கில் வைக்கிறதுக்கு கூட. ஆனால் அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து உண்மையிலே யவனிகா ஸ்ரீராம்ங்கிற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த இதில் இருக்கிற கவிதைகளும் ரொம்ப மாடர்னாக இருக்குது. இது சாதாரணமாக வந்துடாது. இதற்கான பயிற்சிகளையும் முயற்சிகளையும் அவர் ரொம்ப லாவகமாக ரொம்ப நாளாக அவர் எழுதி எழுதி பார்த்துருக்கணும். எடுத்த எடுப்பிலையே இந்த மாதிரி எழுத்து நடை, இந்த மாதிரி கருத்து வளம் வந்துடாது. இந்த வழமையிலிருந்து மீறுதல், வழக்கமாக நடக்கிற ஒன்றுலேருந்து மீறுறதுங்கிறது வந்து, வழக்கமாக நடக்கிற ஒன்றை சொல்கிறதுக்கே நாங்கள்லாம் பயந்துட்டுருக்குறோம். இன்னும் சரியாக சொல்கிறது இல்லை, மறைச்சு சொல்கிறோம். எங்களுக்கு அந்த தயக்கமெல்லாம் இன்னும் போனதாக சொல்ல முடியாது. என்ன நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு இது எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த அதையும் மீறி யவனிகா ஸ்ரீராமோட கவிதை, நாமும் அதை பற்றி சரியாக நான் நிறைய யோசித்து பேசுகிறது இன்னொரு அரங்கத்தில் அது நான் நிச்சயமாக பண்ணுவேன். இப்போ வந்து நான் இதை வாசிச்சிட்டேன் முழுமையாக. என்கிட்ட எனக்கு கொஞ்சம் சில விஷயம்தான் பிடிக்கும், என்ன எனக்கு ரொம்ப பிடிக்காது, ஒன்று ரெண்டு பிடிக்கும். அதில் ஒன்று வந்து எந்த நிகழ்ச்சிக்கும் புத்தகத்தை வாசிக்கலைன்னா போக மாட்டேன். அதனால் யவனிகா ஸ்ரீராமோட புத்தகத்தை வந்து நான் கவிதையை முழுமையாக வாசிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்கொன்னும் இங்கொன்னுமா அவருடைய கவிதைகளை நான் அப்பப்போ வாசிப்பேன். அவர் நீண்ட கால என்னுடைய நண்பர் தான். ஆனால் மொத்த தொகுப்பாக வந்து அவருடைய கவிதைகளை வாசித்தது வந்து இந்த மொழி தான் என்னை வந்து ரொம்ப மிரட்டினது. திடீர்னு ஒரு வேறு மாதிரியான ஒரு மொழிக்கு போகிறாரு. அதில் வந்து அவருக்கு சொல்கிற விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் கலைத்து போடுகிற ஒரு விஷயங்களாக இருக்குது. குறிப்பாக அந்த புனிதங்களை அட்டி அட்டின்னு அடித்து துவச்சி காய வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. எதெல்லாம் நம்ம வந்து ஒழுங்கு புனிதம் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் வந்து அக்கு வேற ஆணி வேறையாக கலைச்சி எழுதியிருக்கிறாரு. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தன்மையாக இருக்கேன். நான் படித்த வரைக்கும் நான் வந்து ஓரளவு படிப்பாளி தான், நிறைய புத்தகங்கள் படிக்கிற ஆள் தான். படித்த வரைக்கும் யவனிகா ஸ்ரீராமில் இருக்கிற அவர் பேர் மாதிரியே அவருடைய கவிதையில் அவ்வளோ நவீனத்துவம் இருக்குது. அந்த சொற்கள் வந்து ரொம்ப பழைய சொற்களை அவர் பயன்படுத்தி புது கவிதை எழுதியிருக்கிறாரு. அதாவது அந்த கல்லை சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ புதிய மொந்தையில் பழைய கல்லுன்னு. ஆனால் இவர் புது கல்லை கொடுத்துருக்குறாரு, பழைய மொந்தையில் அப்படி வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. வியப்பாக இருக்குது சில விஷயங்கள் படிக்கும்போது. இந்த புது கவிதைன்னு எடுத்துக்கிட்டாலே, மாடர்ன் பொயட்ரின்னு எடுத்தால் நிறைய பேர் இன்றைக்கி நம்ம எழுதிட்டுருக்குறோம். நிறைய அதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது, நிறைய எழுதிட்டுருக்கோம். ஆனால் அதில் வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த நபர்கள் தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கிறாங்க. இதை கண்ணதாசன் ஒரு இடத்துல சொல்லுவார்ல, ஆற்று மணல் போல் ஆயிரம் கவிஞர் காற்று வெளியீடை கலந்திருந்தாலும் சாற்றும்படிக்கு தனித்திறன் படைத்த ஊற்று புலவர் ஒரு சில பேரேன்னு சொல்லுவார். இது கண்ணதாசன் சொல்லியிருந்தால் கூட இது புதுக்கவிதைக்கும் வந்து இது பொருந்தும். அவ்வளோ பேர் எழுதுனா கூட ஒரு மொழியில் வந்து ஒரு தனித்துவமான ஒரு நடையை கையாண்டு அதில் உள் வைக்கிற விஷயங்களும். இப்போ வந்து நான்லாம் அந்த நிகழ்ச்சியே எழுதுவேன், அந்த நிகழ்ச்சியே நானாக மாறிடுவேன், அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவேன். ஆனால் யவனிகா ஸ்ரீராம்கிட்ட நான் ஒரு சக கவிஞராக நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் மாறுபட்ட கவிஞராக நான் உணர்றதுக்கு காரணம், அவர் வந்து மேலே நின்று பார்க்குறாரு கடவுள் மாதிரி எல்லாத்தையும். எல்லாத்துலேருந்தும் விலகி எல்லாத்துலேயும் அந்த நிகழ்ச்சி அவர் சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம், அதிலிருந்து விலகி நின்று அவர் தத்துவமாகவும் அதை வந்து அந்த உலக அரசியலாகவும் அது ஒவ்வொரு பார்வை போய் வெவ்வேறு கோணத்தில் வந்து அதை அவர் பார்த்து எழுதுகிறாரு. அதுக்கான ஒரு மொழி நடையும் அவர் வச்சிருக்கிறாரு. இது வந்து ஒரு சிறப்பான தன்மை. அதுலேயே ஆழ்ந்து போகாமல், நான் ஒருத்தர் செத்து போயிட்டால் கூட ரெண்டு நாள் உட்காந்து அழுதுகிட்டு கிடப்பேன், தனியாக உட்காந்து அப்புறம் மறந்துடுவேன்.
ஆனால் அவரும் அது மாதிரி நடந்திருக்கலாம், நினச்சிருக்கலாம், துன்புறப்பட்டிருக்கலாம். நான் அந்த நேரத்தில் எழுதுகிற அதோடு விட்டுருவேன். ஆனால் அவரை வந்து அதிலிருந்து விலகி அதை கடந்து எழுதுகிறாரு. அது வந்து ரொம்ப தேவையும் அவசியமும் கூட நவீனத்தன்மைக்கு. அது வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த, ஒரு முதிர்ச்சி அடைந்த எல்லாத்தையும் வந்து ஒரு சாதாரணமாக எதிர்கொள்கிற, விலகி நின்று பார்க்குற பார்வைங்கிறது வந்து அவ்வளவு அவர் கவிதையில் வந்து வசப்பட்டிருக்கு. அது வந்து எல்லாருக்கும் அந்த யவனிகா ஸ்ரீராம்ங்கிறத அவர் பேரை மாதிரியே அவர் கவிதை வந்து நவீனத்துவமாக இருக்குங்கிறதுக்காக நாம் பேசலாம். கவிதையை படிச்சுட்டு அது உள்வைக்கிற விஷயங்கள் ஒன்று ஒன்றையுமே ரொம்ப நுட்பமான பார்வை, அறிவார்ந்த பார்வை, வரலாற்று ரீதியான பார்வை. அதில் அரசியல், அந்த ஒரு கவிதைக்குள்ள அரசியல் இருக்குது, வரலாறு இருக்குது, அதில் மனசும் இருக்குது. அதனால தான் அது கவிதையாகுது. ஒரு தகவல் மட்டும், ஒரு தகவல் வந்து இலக்கியம் ஆகிட முடியாது. அதுவும் கவிதையில் வந்து அதில் வந்து அந்த உண்மையும் உணர்வும் ரொம்ப முக்கியம். அந்த கவிதைக்கு உண்மை தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த உண்மையான உணர்வுகளை பேசுகிற கவிதைகளாக இருப்பதால் தான் சில சமயம் அவர் வார்த்தைகள் வந்து பயமாக இருக்குது. என்ன இப்படியெல்லாம் எழுதுகிறாரே, எப்படி அவருக்கு அந்த துணிச்சல் வருது, நமக்கெல்லாம் ஏன் அந்த துணிச்சல் வரல அப்படின்னு தோணுது. அப்படி எழுதினாலும் அவர் கடைசியாக முடிக்கிற, அவர் ஒரு கரடுமுரடான மனிதர் போல இருக்கே, இப்படி எழுதியிருக்கிறாரேன்னு பார்த்தா அவர் ரொம்ப அந்த கவிதையை எங்கே கொண்டு வரார்னா அது வந்து ஒரு மென்மை தான் இழுத்துக்கிட்டு வருது அந்த கவிதையை. அவ்வளோ ஒரு பெரிய மலையை ஒரு எறும்பு இழுத்துட்டு வர்ற மாதிரி அப்படி இழுத்துட்டு வருது அந்த உணர்வு. ரொம்ப சாதாரணமாக அந்த கவிதையை எடுத்துகிட்டு வருது. அதுதான் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்போ ஒரு கவிதை எழுதிட்டு நான்லாம் அந்த கவிதையை அப்படியே போட்டுவிட்டு அப்புறம் மறந்து கூட போயிடுவேன். நான் கவிஞருங்கிறதோ அவருக்கும் அப்படி தான், நவீன கவிஞர்கள் அப்படி தான் இருப்பாங்க அநேகமானு நினைக்கிறேன். நான் நவீன கவிஞராங்கிறது எனக்கு தெரியாது, இருந்தாலும் அந்த கவிஞருங்கிறதே மறந்துடுறது, மறந்துட்டு சுற்றிட்டு இருக்கிறது. யாராவது பார்த்து நீங்கள் எழுதுனீங்களா, ஆமாம் நம்ம கவிஞரில் அப்படின்னு அப்போ தான் ஞாபகம் வரும், எழுதியிருக்கோம்ல, புத்தகம் வந்திருக்குல்ல அப்படின்னு. இல்லைன்னா நாங்கள் பாட்டு ஆட்டோவில் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு ஒரு கிளி ஜோசியக்காரரோட பேசிக்கிட்டு, முந்தா நாள் கூட ஒரு கிளி ஜோசியக்காரர் ஆட்டோவில் பார்த்தா அவர் பேசுனேன். அவருக்கு ஒரு போட்டி இருக்கான், தொழில் ரீதியாக அவருக்கு ஒரு போட்டி இருக்கான். அவருக்கு தங்குறதுக்கு வீடு இல்லையாம். அவர் மெரினாவுக்கு போனால் அங்கே உள்ள கிளி ஜோசியக்காரவங்களாம் அவர் அடித்து துரத்துறாங்களாம். அதனால் அவர் கண்ணகி நகரே போய் பஸ் ஸ்டாண்டில் பார்த்துட்டு இருக்கிறா அப்படிங்கிறாரு. அவர் கிளிக்கு நான் 50 ரூபா கொடுத்தா நெல் வாங்கி கொடுங்கன்னு அவரால் நம்பவே முடியல. நம்ம கிளிக்கு இந்த அம்மா எதுக்கு கிளியை கேட்குறியாமா அப்படின்னு கேட்டது. இல்லைங்க, அவங்க கிளிக்கையாக வச்சுங்கங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நாங்கள் நான் மறந்துடுறது. அந்த கிரீடத்தை வந்து சுமக்கிறதே இல்லை. அதனால தான் இந்த அரங்கம் வந்து இவ்வளோ இருக்க. எல்லாரும் சிரிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு பேச்சுனா அவர்களே இவர்களே நண்பர்களே அவர் வந்திருக்கிறார் இவர் வந்திருக்கிறார். சங்கராம சுப்பிரமணியம் பேசும்போது 10 தடவை டவுட்டு கேட்குறாரு அவர்கிட்ட. அந்த தொகுப்பு பேர் என்ன, அது என்ன, அதை சொல்லுன்னு அவரும் சலைக்காமல் சொல்கிறாரு. இது என்ன மேடம், இது என்ன பேச்சு அப்படின்னு. எதுவுமே வந்து ஒரு செயற்கைத்தனம் இல்லாமல் ரொம்ப இயல்பான கவிதைகள் போலவே, ரொம்ப இயல்பான மேடை, இயல்பான நண்பர்கள், குறிப்பாக எல்லாரும் சிரிக்க தெரிந்த நண்பர்கள். பேசுகிறத விட அந்த நண்பர்கள் சந்தித்தா சிரிக்கிறது தான் அதிகமாக இருக்கும். அவங்க வந்திருக்காங்க சுகந்தி, நானும் அவங்களும் பார்த்தோம்னா என்ன பேசுகிறோம் எதுக்கு சிரிக்கிறோன்னே தெரியாது. அந்த மாதிரி நண்பர்கள் அப்படித்தான் அவருடைய கவிதைகள் இருக்குது. ஆனால் அதனுடைய ஆழம் வந்து ரொம்ப கடலினும் பெருதும் பாங்களா, நமக்கு சொற்கள் இல்லை. அதையே நீங்கள் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறீங்க, அந்த காதலியோட நகம் வெட்டி போடுறத நான் வந்து பிறேன்னு தான் சொல்லணும், வேறு வழி இல்லை அப்படின்னு அதையும் எழுதியிருக்கிறேன். நம்ம அப்படியே சொற்களுக்கு வந்து பழக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சொற்களே நம்மளை வந்து மரபு பக்கமாக தான் இழுத்துட்டு போகுது. எல்லாரும் அப்படி தானே சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம மாற்றி சொல்கிறாங்க. இப்போ யவனிகா ஸ்ரீராம் போல அதை வந்து கேலி செய்கிறாங்க, அதை வந்து தகர்க்கிறாங்க, உடைக்கிறாங்க. இல்லை இப்படி சொல்லலாம், அது அல்ல இது, இந்த புனிதமெல்லாம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப பொய்யானது போலியானது அப்படிங்கிற அது மேலே அந்த பழைய கெட்டி தட்டி போன இறுகி போன அந்த மன புழுக்கத்தை ஏற்படுத்துகிற தன்மைகள் மீது ஒரு விவாதத்தை ஏற்படுத்துகிறது அவருடைய கவிதைகள். அந்த அடிப்படையில் அதை விவாதமாக்குது, அதை ஒரு பேசுபொருளாக ஆக்குது, அது வேறொரு கோணத்தில் இருந்து பார்க்குது. இப்போ எல்லாரும் ராம ராமன்னு எழுதும்போது பிரபஞ்சன் மட்டும் அந்த காட்டில் அந்த வனவாசி பெண்ணை கொன்னியேன்னு எழுதினாரு பார்த்தீங்களா. அவ என்ன பண்ணுனா, அவவாக்கா இடத்துக்கு நீ போய் அவளை கொன்னுட்டு நீ பண்ணின முதல் தாய் கொலை அது அப்படின்னு அவர் எழுதினார். அந்த மாதிரி மாற்று பார்வை,
ஒரு பக்கமாகவே நின்று சிந்திக்காமல் இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கமாக இருந்து பேசுவது, அவர்களுடைய குரலை ஒலிப்பது, இதுதான் இன்றைக்கு நவீன இலக்கியத்தினுடைய வேலையாக இருக்கிறது. அதை விட்டுவிட்டு பெரிய நிலவையும் கடலையும் வானத்தையும் பட்டு புழுக்களையும் பாடிக்கொண்டிருப்பது கவிஞனுடைய வேலையும் இல்லை. நாவல் எந்த இதை எடுத்தாலும் அப்படி கிடையாது. இவர் எழுதியிருக்கார், அந்த புழுக்களை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த குட்டி இளவரசன் நாவலில் அவர் கூட எழுதியிருப்பார், நாம் வந்து பட்டாம்பூச்சிகளை ரசிக்க வேண்டும் என்றால் ஒரு சில கம்பளப்பூச்சிகளை சகித்து கொள்ளத்தான் வேண்டும் என்று. அந்த கம்பளிப்பூச்சி தோற்றம் அப்படி இப்படி வந்து வந்து தானே அது பட்டாம்பூச்சியாக வருது. அப்போ நான் எவ்வளோ மனிதர்களை சந்தித்து சகித்து எவ்வளோ துயரங்களை தாங்கி உள்வாங்கி ஒரு கவிஞருக்கு ஒரு கவிதை வருகிறது என்பது சாதாரண விஷயமல்ல. ஒரு கவிதை என்பது ஒரு செய்கிற அது ஒரு தொழிற்சாலையில் ஒரு பொம்மை செய்கிற மாதிரி செஞ்சு செஞ்சு போட முடியாது. ஏ, நிலவை பற்றி 4 பேர் எழுது, கடலை பற்றி 5 பேர் எழுது, அப்படியெல்லாம் எழுதிட முடியாது. அது மனசுக்குள்ளே ஊறி 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 கிடந்து அது ஒரு கவிதை. இப்போ நான்லாம் செத்து போனேன், நான் ஒரு பெற்றி சொல்கிறேன், இப்போ சாக மாட்டேன், செத்து போனேன்னா என் மனசு ஒரு என் மனசில் ஒரு 50 கவிதையோடு தான் சாவேன். அப்படி தான் என்னை புதைக்கணும் இல்லை இறைக்கணும். ஏன்னா என்னால் எழுதாமல் தேங்கி கிடக்கிற கவிதைகள் அவ்வளவு இருக்கும் மனசில். ஒரு கவிதை வந்தோடனையே எழுதிட முடியாது. நான் அந்த ஷேர் ஆட்டோக்காரவங்களை பற்றி ஒரு கவிதை எழுதணுன்ட்டு 2-3 வருஷமாக நினச்சிட்டு இருக்கேன். ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் கூட சொல்லிட்டான், அப்போயாவது எழுதுவோமா அப்படின்னு. பொய் சொல்ல மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் பொய் சொல்லாமல் இருப்போங்கிறதுக்காக நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருப்பேன் சில சமயம். ஏன்னே நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டோன்னு பொய் சொல்லக்கூடாது, ஒன்று கொஞ்சம் பொய்யை குறைச்சிக்கலாங்கிறதுக்காக. அதே மாதிரி அந்த ஷேராட்டக்காரவங்களை பற்றி ஒரு கவிதை எழுதணும். அவர் பாருங்கள் இப்படி நெருக்குவார் அப்படி நெருக்குவார், இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க அந்த பக்கம் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாரு, ஏறுற வரைக்கும் நல்லா பேசுவார். வாங்க மேடம் ஏறுங்கண்ணே, ஏறி உட்காந்துட்டாமே மேலே ஏறு மேலே ஏறு, என்ன உட்காந்துட்டு இருக்கிற தாமா மேலே ஏறுமா. அப்புறம் வர்றவங்கள்ட்ட பாசமாக கூப்பிடுவாரு, வாமா 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 பாரு, ஏறினவங்களெல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் கூட கிடைக்குங்கிறதுக்காக அவர் சீட்டில் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் இப்படி நான் நிறைய பேசுவேன். ஷேராட்டக்காரவங்களோட ஒருத்தர் கேட்டார், தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா, முகம் இவ்வளோ சோகமாக இருக்கு அப்படின்னு அவர் கேட்டோன்னு அவர் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்தவரா அப்படின்னாரு. ஏன் தம்பி இல்லை கிறிஸ்டின் அன்பாக இருப்பாங்க அவர் அப்படின்னாரு. ஆமாம் இல்லை சாப்பிட்டீங்களா கேட்குறதுக்கு மனுஷனா மனுஷியாக இருந்தாலே போதும் தம்பி, மதமெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சார். அப்படி சேர்க்குற பணத்தை நீங்கள் எங்கே கொண்டு கொடுக்குறீங்க, கடைசியாக டாஸ்மாகில் தானே கொண்டு கொடுக்குறீங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்குறீங்க அந்த பணத்தை. அந்த தாம்பரம் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கத்துற கத்து, போலீஸ்காரவங்க அவங்கள நிற்க விடுறதே இல்லை. அவங்க ஒரு ஆள் கூலி, பெட்ரோலு, டீசல் சார்ஜு, டியூ கட்டணும், அவங்க அப்படியே கத்தி கதறி ஏற்றி. ஆனால் அந்த பணம் வீட்டுக்கு போகிறதில்ல, முக்காவாசி இரவு எங்கேயோ போயிடுது. இதை சொன்னோன்னா ஒருத்தர் அதிர்ச்சி அடைஞ்சு திரும்பி பார்த்தாரு, இதெல்லாம் உங்களுக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு. அது எப்படி தெரியும்னா உங்கள் முகமே சொல்லுதே சார், உங்கள் பேச்சே சொல்லுதே அப்படின்னு. அது மாறி மாறி இப்படி பேசுவாங்க. இதை ஒரு கவிதை ஆக்கணும், அவங்க படுற அந்த பாடுகளை வந்து ஒரு கவிதை ஆக்கணும்னு 3 வருஷமாக நினச்சிட்ருக்கேன். இப்போ நான் செத்தா அந்த கவிதையோட தான் சாவன், அதுக்காக தான் சொன்னேன். இன்னும் எழுதலை அந்த கவிதையை. ஆமாம் எழுதாத இருக்கிற கவிதை தான் வருத்தம். ஒரு ஃபீவர் வந்துட்டா கூட எனக்கு வேற எங்கள் பையன் நினைப்போ அதோ குடும்பமோ அது எதுவுமே நன்னமோ அந்த நாவல் எழுதலையே. ஒரு ஜுரம் வந்துட்டா கூட செத்து போயிடுவோமோன்னு பயம் வந்துடும். இன்னும் எழுதாமல் இருக்கிறோமே, அதை எழுதிட்டோம்னா இப்போ நிம்மதியாக இருக்குமே, இப்போயாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணும். இப்படி தான் கடத்தி 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 போய் அது வந்து என்ன ஒரு வைரம் மாதிரி. அது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு எழுத்தாளர் எப்படி இருக்கணும்னு ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர் சொல்லுவார் இல்லைங்களா, ஒரு நெற்றியில் ஒளி பொருந்திய விளக்குகளை கட்டி கொண்டு ஒரு சுரங்கத்தில் ஆழத்தில் இன்னும் 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 ஆழ்ந்து செல்வதைப் போல் சென்று கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் அந்த எழுத்து வந்து வரும். எடுத்த எடுப்பிலே எழுதிட்டா ஒரு உணர்வு நமக்கு வரும், ரொம்ப நல்லா அப்படியே எழுதணும் ஒன்றையே அடடா உலகத்திலே பிரமாதமான. அதை யாராவது குறை சொன்னால் கூட பிடிக்காது, அவங்கள பார்க்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் என் கவிதை இப்படி சொல்லிட்டேன். ஆனால் 2 நாள் கழித்து எடுத்து பார்த்தா நமக்கே அதில் 100 குறை இருக்கிறது தெரியும்.
அதனால் அது எழுதணுன்னா கவிதைங்கிறத முடிவு பண்ண முடியாது. அது மாதிரி இது வந்து இவர் செதுக்கி 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 எழுதியிருக்கிறாரு. நானும் இந்த கவிதையை மத்தியானம், இன்றைக்கி எங்களுக்கு ஸ்கூல் உண்டு, மத்தியானம் போயிட்டு ஒன் அண்ட் டூவில் படிக்கலான்னு எடுத்து வச்சு படித்து இந்த வார்த்தையை எப்படி எடுத்துட்டா என்ன இருக்கும், இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சு பார்ப்பேன், இந்த வார்த்தையை எடுத்துட்டா இந்த கவிதை வேறு மாதிரி இருக்குமா, இதை போட்டால் நல்லாயிருக்குமா, ஆனால் ஒன்றும் எடுக்கவே முடியல ஒரு கவிதையில். எல்லாமே அவரே செதுக்கிட்டார் சுத்தமாக. ஒரு சிலையின் அழகு அது சேதப்பட்ட கல்லில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ கற்களை இழந்து இருக்கிறதோ அப்போ தான் அது அதனுடைய அழகு வந்து மேன்மைப்படுங்கிற மாதிரி வார்த்தைகளையும் செதுக்கி செதுக்கி தர்றாரு. அதில் அந்த உணர்வும் வந்து மாறுபட்டு போகலை. அப்படிப்பட்ட கவிதைகளே அவர் எழுதியிருக்கிறார். நான் வந்து ஒரு இந்த கவிதைகளை வந்து முழுமையாக படிச்சுட்டேனாங்களாம், இதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து நான் உங்களுக்கு எழுதி தரேன், இல்லைன்னா இன்னொரு கூட்டத்தில் பேசுகிறேன். இப்போ வந்து ஒரே ஒரு கவிதை மட்டும் அவருடைய கவிதையை வாசிக்கிறேன். சில காதல் கவிதைகள் அப்படின்னு ஒரு கவிதை. உன் முகம் பார்க்க வன்றி ஒருபோதும் இனி வரும் நாட்கள் மீது ஒரு நம்பிக்கை என எனக்கு ஏதும் இல்லை. முருகியலில் அது நீண்ட தொலைவு அல்லது அந்தரங்க பகுதியில் ரோமம் அடர்ந்த பருவங்கள். பல்லாயிரம் காலங்களாய் பாயிரங்கள் யாவும் பாடி முடித்ததில் சோகையான இக்காலத்தை குன்றுகளை மோதும் கடல் அலைகளின் சலிப்பில்லா செய்கைக்கு ஒப்படைக்கிறேன். எவ்வாறேனும் உன்னை மனங்கொள்ள எனக்கு நத்தைகளின் குறுகிய பயண வழி போதுமானது. ஒரு தாவர இலையில் நிகழ்ந்த பரிணாமத்தில் உன்னை சந்தித்தது ஒருபோதும் தீராத துருவ பிரச்சனைதான் என்றாலும் மெல்லுடலிகளின் கனவில் ஒப்புக்கொள்கிறேன் அப்பூந்தசையின் உப்பையும் உன் சீல்பிடித்த பற்களின் துர்நாற்றத்தையும். அதற்கான வாக்குறுதிகள் பெரும் வெக்கக்கேடு என்றாலும் உன் தனிமைக்கு நான் ஒரு அவப்பெயர். என் மீதோ ஏராள புண்ணியவான்கள் அன்றாடம் ஏறி இறங்குகிறார்கள். இருந்தாலும் உன்னை காதலிக்கிறேன் அன்பே. ஒரு சிறந்த ஐஸ்கிரீம் அல்லது சுட்ட சோளத்தின் கதிர் மீது சத்தியம். அதிகம் காதலிக்கும் முயற்சியில் அந்த துருவ நட்சத்திரத்தை உன் கருப்பைக்குள் கண்டேன். உனக்கான வாய்ப்பின் காலத்தில் கைமறதியாய் வைத்துவிட்ட என் பழைய நாணயங்கள் உண்மையில் கனவில் மட்டுமே எப்போதும் அது வழியெங்கும் மகிழ்ச்சிக்கென இறைக்கப்பட்டிருக்கிறது. கனவுலேயே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இப்படித்தான் இன்றைக்கி பல பேர் சந்திக்க முடியாது. நான் நினைக்கிறேன் ஒன்று, இந்த காதலும் கவிஞனும் கவிஞருடைய நிலைமையும் ஒன்று, ரெண்டுமே இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது தான். ஒருத்தர் காதலிக்கிறார்னா அவர் அப்போ இல்லாத துன்பமெல்லாம் படுவார், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். மன ரீதியாக பயங்கரமான அவங்க வந்து அது யாருக்குமே தெரியாமல் மனசுக்குள்ளே வீசிகிட்டு இருக்கிற ஒரு புயல் மாதிரி இருக்கும். கவிதையும் அதே மாதிரி தான், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது. அப்புறம் அந்த கவிதை நடையிலேயே இல்லாமல் சின்ன சின்ன துணுக்கு மாதிரியே அந்த 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 தன்மையை அந்த வடிவமே வேறுபட்டு அதை மாதிரி நிறைய எழுதியிருக்கிறாரு. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இடைக்காலத்தில் நிறைய பேர்கள் காணாமல் போய்விட்டார்கள். குறிப்பாக பல லட்சம் பேர்கள் என்கிறார்கள். ஒருவரேனும் திரும்பி இருந்தால் நமது இன்றைய வசிப்பிட முகவரியை அவரிடம் தெளிவாக சொல்லிவிட வேண்டும். இது ஒன்று ஒன்றுமே ஒரு தத்துவத்தை சொல்கிற கவிதை மாதிரி இருக்குது. அப்புறம் இதை பாருங்கள். நீளமான கடற்கரைகள் இருந்தும் ஆழமான கடல்கள் இருந்தும், நீளமான கடற்கரைகள் இருந்தும் ஆழமான கடல்கள் இருந்தும் ஏன் நதிகளையே எப்போதும் பாடிக்கொண்டிருந்தேன். நதி மேலே அப்படி என்ன ஒரு இது, நதிகளை தான் எல்லா கவிஞர்களும் பாருங்களேன், நதியை தான் எல்லாரும் பாடுறாங்க. ஏன் அப்படி எல்லாருமே நதியையே பாடுறோம், கடலை பாடாமல்? இருக்குது, கடல் இருக்குது, இருந்தாலும் நதி மேலே என்ன அப்படிங்கிறத ஒரு அவர் வந்து உணர்ந்த ஒன்றும் வைக்கிறாரு. ஆடைகளோ பறவைகளோ அதுவாக வந்து நம் தோளில் அமர்வதில்லை. எதையும் அதிகம் மனனம் செய்வது பலன் தரக்கூடியது தான். பைத்தியக்காரர்களை எதிர்கொள்ளும் நாய்கள் இப்போதெல்லாம் மௌனமாய் தலை குனிந்து செல்கின்றன. இது பல பேரை எனக்கு ஞாபகப்படுத்தியது. பல இதை என்னை நான் நிறைய இது மாதிரி எதிர்கொள்வேன், தெரியாத மாதிரியே இருந்துருவேன். எங்கே வர்றாங்க, எதுக்கு பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிங்களா, தெரியாதுங்களே, ஆமாங்களா அப்படின்னா, ஐயே இது நமக்கு என்ன இப்படி இருக்குது, சுத்தம் மசையாக இருக்கும் பொழுதுன்ட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரியும் அவங்க என்ன பேச வர்றாங்க. நாம் அதுக்கு தயாராக இல்லை. நாம் ஒரு விவாதத்திற்கோ அல்லது ஒரு உணர்வு நிலைக்கோ தயாராக இல்லாத போது ஒருவர் அதை தொடரும் போது அதை தவிர்ப்பது, நான் உங்களுக்கு ஒரு எளிய வழி சொல்லித்தர்றேன், புரியாத மாதிரியே இருந்துருங்க. உங்களை மக்கு மசை பினாதி புண்ணாக்கு எது வேணால் சொல்லட்டும், சொல்லிட்டு போட்டுமே இப்போ என்ன, வாங்க மேடம் யார் என்னங்கிறதே அவங்க நம்ம கவலை இல்லை. அதுவும் அதையும் சிரிப்பாகவே நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அப்படியே இருந்தது நல்லதுதான். அப்புறம் பாருங்கள் இன்னொன்று எடுக்கிறேன். இந்த பட்டிமன்றம், இந்த பள்ளிக்கூடம் கல்லூரிகள்லாம் போய் அதை பேசுகிறாங்க பாருங்கள், ஊக்கப்படுத்துகிறோம்,
ஊக்குவிக்கிறோம் ஒன்று பேசுகிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு ஒரு கவிதை, அவங்க மேலே எனக்கு ரொம்ப ஒரு மதிப்பு இருந்தது ஒரு காலத்தில், இப்போ வந்து ரொம்ப வெறுப்பு தான் இருக்குது. அவரால் முடிந்தது உன்னால் முடியாதா? முடியாது, எப்படி பேசுறாங்க மாணவர்கள் பாவம், 17 வயசு பிள்ளைங்க, அவனுங்க அப்படியே உட்கார்ந்துருப்பானுங்க பேசுற. அவன் எங்கேயோ ஒருத்தர் ஓடி ஜெயிச்சிருப்பாரு உலக அரங்கல, அவனால் முடிந்தது ஏன் உன்னால் முடியாது? இத்தனை கஷ்டம் முடியாதுங்க, எனக்கு என்ன பிடிச்சதான் என்னால முடியும். அவனை மாதிரி நீ அவனை மாதிரி எதுக்கு நீ 100 மார்க் வாங்கணும், 90 மார்க் வாங்கணும்? அப்படியே எப்போ பார்த்தாலும் இதே தான், அந்த பிள்ளைகளை போட்டு வறுத்தெடுத்து அவங்கள ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. 2 இளைஞர்கள் எனக்கு மகன்கள், அவங்க போக்கிலே விட்டுருங்களா, அவன் ஒன்றுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். அவங்க போக்கிலே விட்டிங்கன்னா அவங்க ஒரு கட்டத்துக்கு போய் திரும்பிடுறாங்க. அவங்க போகிற போக்கு கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களா திரும்பிடுறாங்க. அவங்களுக்கே நிறைய தெரியும் நமக்கு சொல்கிற அளவுக்கு, நாம் சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. நான் முதியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, நடு வயதுக்காரவர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல, நீங்கள் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னு உங்களை யாராவது கேட்டால் நான் ஒன்றுமே சொல்லாமல் இருக்க விரும்புகிறேன்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா எது சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்க போகிறதில்ல, அவங்க ஏற்றுக்க போகிறதில்ல, அவர்களுக்கு தெரியாத ஒன்றை நாம் சொல்ல போவதில்லை. இப்போ வந்து கொட்டி குவியுது அவ்வளவு இருக்குது, எல்லாமே அவர்கள் அறிந்தவர்களாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெற்றோரும் அவர்கள் குழந்தைகள்கிட்டருந்து நிறைய கற்றுட்ருக்குறாங்க, அவர்கள் வந்து சொல்லி தர்றாங்க அவங்களுக்கு. இன்றைக்கி கூட நான் ஒன்று படித்தேன் முகநூலில், டால்ஸ்டாய் வந்து பூங்காவில் போய் உட்காந்துட்டுருக்கும்போது அவர் ஒரு குழந்தை விளையாட கூப்பிட்டு தான், டால்ஸ்டாய்னு தெரியாமல் அவரும் அந்த குழந்தையோட விளையாண்டுட்டு இருந்திருக்கிறாரு. விளையாண்டு முடிஞ்சோன்னா அவர் அந்த குழந்தை போகும்போது அவர் சொல்லியிருக்காரு, நீ வீட்டுக்கு போய் நான் டால்ஸ்டாயோட விளையாடினேன்னு சொல்லு அப்படின்ட்டுருக்கிறார். அந்த பொண்ணு அதுக்கு திருப்பி சொல்லியிருக்கு, நீங்கள் சொல்லுங்கள் நான் சர்மிஸ்டாவோட விளையாடினேன்னு. நாம தான் நம்மளை பெருசாக நினச்சிட்டு இருக்கேன், எப்போ நான் சர்மிஸ்டாவோட விளையாடுனேன்னு நீங்கள் போய் உங்கள் வீட்டில் சொல்லுங்க அப்படின்னு அவருக்கு அப்படியே கர்வமெல்லாம் குறைஞ்சி போச்சான். சி, நம்ம எவ்வளோ கர்வமாக இருந்திருக்கிறோம். அப்போ நம்ம டால்ஸ்டாய்ங்கிறது பெரிய எழுத்தாளருங்கிறது நம்ம மனசில் நின்றுக்கிட்டே இருந்திருக்கு, அதை ஒரு சின்ன குழந்தை வந்து களைச்சி போட்டுட்டு போயிட்டு அப்படின்னு. குழந்தைங்க வந்து சொல்லித்தர்ற பாடம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அதிகம். நான் வந்து கொட்டிவாக்கம் குப்போங்கிற ஒரு ஊரில் அங்கே தலைமை ஆசிரியராக வேலை பார்த்தேன். அங்கே ஒரு பையன் இருப்பான், தமிழரசன் அவன் பேர், இதை நல்லா சுறுசுறுப்பாக இருப்பான், எப்போ பார்த்தாலும் படிக்க மாட்டான், அப்படி ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு வேறு வேலை பார்த்துக்கிட்டு இப்படி தான் இருப்பான். டே என்ன 4 பேர்னுப்பான், என்ன கிளாஸில் உட்கார பிடிக்காது, ஒரு சாய் பீஸ் எடுத்துறாரு தம்பி அப்படின்னா 4 பேர் வந்துருப்பான். ஒருத்தனை தான் கூட, ஏன்னா அவங்களுக்கு வகுப்பறையை விட்டு தப்பிக்கணும், எந்த வகுப்பறையாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க குழந்தைங்க. அந்த தமிழ்ச்செல்வன் அவன் பேர் வந்து டீச்சர், ஒரே படகு டீச்சர், அது வந்து அது கடற்கரை ஓரமாக கொட்டிவாக்கம், அதில் இப்போ இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்கள் பேரும் சொன்னான், அத்தனை பேரும் ஒரு போட்டில் போகிறாங்க கடலில் அப்படின்னா, போக மாட்டாங்கடா அப்படின்னு, இல்லை டீச்சர் போகிறாங்க டீச்சர் அப்படின்னா, சரி போகிறாங்க அப்படிங்க. அப்புறம் என்னடா நடந்து, படகு கவுந்துட்டு யார் தப்பிப்பாங்க டீச்சர் அப்படின்னு கேட்டான். யாருக்கு நீச்சல் தெரிஞ்சதோ அவங்க தாண்டா தமிழ்ச்செல்வன் தப்பிக்காங்க, இல்லை டீச்சர் தமிழ்நாடு தப்பிக்கும் அப்படிங்கிறான். எப்படி ஒரு கருத்து பாருங்களா, நான் சொல்றேன் சாதாரணமாக. ஆமா, நீச்சல் அதாவது அப்படி சொல்றான், நீச்சல் யாருக்கு தெரிகிறாங்களோ அவங்க தப்பிப்பாங்கடா தம்பினா, இல்லை அப்போ யார் புத்திசாலி சொல்லுங்க நீங்கள். ஒரு தலைமை ஆசிரியர், நான் ஆசிரியர்னு சேர போட்டு உட்காந்து டேய் வாடாங்கிற நான் புத்திசாலியா, தமிழ்ச்செல்வன் புத்திசாலியா சொல்லுங்க. எவ்வளோ அழகாக அவன் சொல்றான் ஒரு பெரிய ஒரு கருத்தை வந்து, இங்கேயோ படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம், யாரோ சொல்லியிருக்கலாம், ஆனாலும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக வந்து சொல்லுவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே நானும் எதுவுமே சொல்கிறதில்ல, வகுப்பில் இருக்கிற ஸ்கூலே அப்படி தான் நடத்த சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு கற்பித்த படிக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குங்க. நீங்கள் சதா அவங்கக்கிட்ட திணிச்சிக்கிட்டே இருக்காதிங்க. முன்ன மாதிரி இல்லை, இப்போ கல்வித்துறைக்கு நிறைய புத்தகங்கள், இன்றைக்கி கூட 60 புத்தகங்கள் பிரித்து எண்ணணும், ஒவ்வொரு கிளாஸுக்கும் கொடுத்து அனுப்பணும், நிறைய கதைகள் பாடல்கள் இந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமாக நிறைய பண்ணுறாங்க. அதனால் இன்னும் வருங்காலத்தில் வந்து நம்ம கவிஞர் மாதிரி இன்னும் நிறைய நவீன கவிஞர்கள் எக்கச்சக்கமாக ஒவ்வொரு பள்ளியிலிருந்துமே நிறைய கவிஞர்கள் எழுத்தாளர்கள்லாம் உருவாகிட்டுருக்காங்க. ஆக்கப்பூர்வமாக அவங்களுடைய சிந்தனையை வந்து அந்த மாதிரி மாத்திர ஒரு முயற்சி இப்போ வந்து
நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான பயிற்சிகளும் ஆசிரியர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த இலக்கியம் வந்து நம்ம உலகம் வந்து நீங்க கவலைப்படுற அளவுக்கு இனிமே இருக்காது யவனிகா ஸ்ரீராம். எல்லாருக்குமே ஒரு சிந்தனை தெளிவு இருக்கு. யாருமே வந்து சிந்தனை தெளிவு இல்லாம இப்ப இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுறதுங்கிறதான் உண்மை. எனக்கு இந்த விஷயத்தின உடனே கூகுள் பண்றான் பண்ணி இது இல்லையா அது இல்லையான்னு நமக்கு மாத்தி மாத்தி சொல்றாங்க. அதனால அறிவிலேயோ உணர்விலேயோ சளைத்தவர்களாக யாரும் இல்லை. ஆனால் எந்த வழியில் போகணும் அப்படின்னு ஒரு நம்ம ஒரு கை காட்டி மரமாக வேணால் இருக்கலாம். அந்த திசை முழுக்க நம்மளால் யாரையுமே கூட்டிகிட்டு போக முடியாது. அது இலக்கியமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், தத்துவமாக இருக்கட்டும், தம்பி இந்த வழியில் போ அப்படின்னு சொல்லி ஒரு கை காட்டி மரம் மாதிரி இந்த திசையில் இந்த ஊர் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லலாம். அப்படி மேலோட்டமாக சொல்லலாம் நம்ம அனுபவத்திலிருந்து. மற்றபடி நம்ம சொல்லி அறிஞ்சிக்கிற நிலைமையில் வந்து யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த கவிதைகளில் மட்டும் என்ன ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன்னா, நம்முடைய மனநிலையை வந்து கலைச்சி போடுறது ஒரு தன்மை இருக்குது. நம்மளை மனசோட உரையாடுறது. எல்லாரும் நம்மளுடைய நேரத்தோட உரையாடுவாங்க, நம்மளுடைய பொழுதோட இப்படி தான் உரையாடுவாங்க. மனசோட உரையாடுறது எதுன்னு கேட்டால் இலக்கியம்தான், கவிதை தான். அது வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு நெகிழ்வை ஏற்படுத்தும், ஒரு சுடரை ஒளிய விடும். ஒரே ஒரு வார்த்தையை வந்து உங்களால் உனக்க நீயே விளக்குன்னு புத்தர் சொன்னதை எப்படி நம்மளால் மறக்கவே முடியல பாருங்க. ஆயிரம் விளக்கு, அதை ஒரு கவிஞர் கூட எழுதியிருக்கிறார் பிருந்தா சாரதி, ஆயிரம் விளக்கு வெளியில் எரிஞ்சாலும் நம்ம உள்ளத்தில் நமக்கு வந்து ஒரு ஏற்படுற ஒரு தூண்டுகோல். இந்த விளக்குங்கிறது வந்து ஒரு உவமை தான். என்ன நம்மளை வந்து தூண்டுது அப்படிங்கிறது தான் வந்து அந்த இலக்கியம். அந்த தூண்டுதல்களை இது நிறைய செய்யுது இந்த கவிதை. நல்ல விதமான, அதாவது ஒரு ஒவ்வொரு ஒரு புத்தகத்தை படிக்கும்போது ஒரு சிறு குழந்தை வந்து ஒரு தண்ணீரில் இப்படியே அடிச்சுக்கிட்டு மகிழ்ந்து விளையாடுற ஒரு மாதிரி இருக்கணும் நமக்கு. ஐயோ இது எத்தனை பக்கம், எப்போ முடியும், இதை போய் எடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது அது வந்து இப்போ வந்து சாதாரண தமிழ் சினிமா பார்க்குறதுக்கும் உலக சினிமா பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான். இப்போ நீங்கள் உலக சினிமா பார்க்கும்போது அது வந்து உடனடியாக உங்களுக்கு பிடிபடாது, இது என்னப்பா ஒரே காட்சியை காட்டிகிட்ருக்காங்க, இவ்வளோ ஸ்லோவாக போகுது. நான் அப்படி தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்கம் 2000 வந்து சினிமாவை போட்டு காமிக்கும்போது நான் அதில் மெம்பராக இருந்தேன். அப்போ தான் நான் எனக்கு அந்த சத்யஜித் ரே படம் எல்லாம் முழுக்க பார்த்தேன். அவங்க தான் போட்டாங்க அனைத்து படங்களும். அதில் பார்க்கும்போது என்னால் பிகினிங்கில் உட்காரவே முடியாது. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள் தான் பிடிக்குது. எல்லாத்துக்குமே ஒரு பழக்கம் தேவையாக இருக்குது, ஒரு வாசிப்பு பயிற்சி தேவையாக இருக்குது. அது நல்ல சினிமாவாக இருக்கட்டும், நல்ல இலக்கியமாக இருக்கட்டும். யவனிகாவோட கவிதைகள் நல்ல கவிதைகள், நல்ல இலக்கியம். அதுக்கும் ஒரு வாசிப்பு பயிற்சி நமக்கு தேவையாக இருக்குது கண்டிப்பாக. எடுத்த எடுப்பிலையே நமக்கு ஒரு புரியாதன்மையும் ஒரு புதிர் மாதிரியும் ஒரு விடுகதை போடுற மாதிரியும் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே இந்த அந்த தொடர்ந்து படிக்கும்போது, இரண்டு முறை படிக்கும்போது அதில் உள்ள அந்த நுட்ப பொருள் வந்து நமக்கு விளங்கிடுது. நல்ல நம்ம பயிற்சி இருக்கிறவங்களுக்கு எழுதுகிறவங்களுக்கு உடனே புரியிடும். சாதாரண வாசகர்களுக்கு கொஞ்சம் மிரட்டுற கவிதைகள் தான் யவனிகா. சாதாரண வாசகர்களுக்கு இப்போ என் கவிதை மாதிரி அம்மா அடுப்பை பற்றவைங்கிற மாதிரி இல்லை அதில் கவிதைகள். அது வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது அவருடைய கவிதைகள். இந்த நிறைய பேசிட்டேன் நான், ஒன்றுமே பேச மாட்டேன், ஒரே கவிதை வாசிக்கிறேன்னு வந்து சொல்லிட்டு நிறைய பேசிட்டேன். நண்பர்களை பார்த்த மகிழ்ச்சி தான். அதாவது அழைக்காமல் செல்கின்ற இடமும் உண்டு, சிலர் அழைத்தாலும் செல்லாத சினமும் உண்டு. அது மாதிரி இங்கெல்லாம் நீங்கள் கூப்பிடலைனாலும் இதை மாதிரி அரங்கத்துக்கு நாங்கள் ஒடியாந்துருவோம். சில பேர் கூப்பிட்டா கூட அந்த இறுக்கமான அரங்கத்துக்கு எங்களால் போக முடியாது. இவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான மகிழ்ச்சியான நட்பும் அன்பும் உணர்வும் சூழ்ந்த இந்த அரங்கத்தினை எனக்கும் என்னுடைய அன்பு தங்கை அம்பிகா தான் என்னை கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நானும் அக்காவும் ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தோம். ரொம்ப இறுக்கமான ஒரு மனநிலை, இறுக்கமான அங்கேயும் அதை விட இறுக்கமான ஒரு சூழல், அந்த அரங்கத்துக்கு ஏண்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருந்தப்ப, அக்கா உள்ளே நுழைஞ்சதுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் சிரித்து சிரித்து வயிறு வழியாக வந்து அங்கே நாங்கள் அரங்கத்தை மறந்துட்டு நாங்கள் எதுக்கு போனோங்கிறதையே மறந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு வந்தோம். எங்கே பார்த்தாலுமே அவங்களோட அந்த உற்சாகமும் அன்பும் வந்து நம்மளை வந்து தொத்திக்கும். அக்காவுக்கு நன்றி.